Well, you guys are definitely in the right place at the wrong time. ஸோ அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் இன்னும் வித்தியாசமான ப்ரிடேட்டர்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவலில் ஜாலியாக இருக்க போது நிறைய பார்க்க போகிறோம். இங்கே வேறு பார்த்தீங்கன்னா மணல் புயல் அடிச்சிட்ருக்குது இந்த இடம். ஆனால் இந்த இடம் பார்க்க பாலைவனம் மாதிரி இல்லை, ஆனால் இங்கே மணல் புயல் அடிக்குது. ஓகே, இருக்கட்டும், பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு ட்ராக்கு. ஏதோ வித்தியாசமான இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அது இல்லாமல் நம்ம போகிற வழி எல்லாமே புதுசு. ஏன்னா ஃபுல்லாக மேகம் க்ளவுடாக இருக்குது மேப்பில். அப்படின்னா நம்ம போகிற வழி எல்லாமே புதுசு. மேப்பில் நம்ம பார்க்கும்போது க்ரீனாக லொக்கேஷன் பக்காவாக அப்படியே என்ன இருக்குது அந்த இடத்துல அப்படின்னு காமிச்சின்னா அதெல்லாம் நம்ம போன இடம். புதுசாக வெறும் க்ளவுடு மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சின்னா, மேகம் மட்டும் இருக்கிற மாதிரி காமிச்சிச்சின்னா அது நம்மளாம் போகாத இடம். ஸோ நம்ம போகிற வழி எல்லாமே போகாததாக தான் இருக்குது. இது ஒரு புது வழி. இதோ பாருங்கள் மேப்பில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, போகிற வழியெல்லாம் கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, இது அந்த இடம் தான் நம்ம வந்தோம்ல, அதுதான் அது இல்லையா? அன்ஐடென்டிஃபைடு சிக்னல் அதான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே தான் இருக்குது. இது என்னது, இது ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு மெசேஜ் சிம்பிள் போட்டிருக்கு, கீழே டிவைஸ் இருக்குது, ஜஸ்ட் காட் பேக். ஓகே, நோட்புக்கு போய் சேர்ந்துருச்சு அந்த மெசேஜ். நம்ம வேணும்னா அங்கே போய் படிச்சுக்கலாம். அந்த டோரை தான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நண்பா, இது அந்த டோர் தான். ஸோ திரும்ப நம்ம அங்கே போக தேவையில்ல. ஓகே ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். ஸோ பாருங்கள், ஸோ நமக்கு தேவையில்ல, போயிடலாம். வா, மணல் புயல் போனவுடனே இந்த இடம் பாருங்கள், கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. அங்கே லாங்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த புயல் அடிச்சிட்ருக்கிற மாதிரி தெரியுது. புயல் போனவுடனே இந்த இடம் அப்படியே க்ரீன் கலரில் பக்கவாக மாறிடுச்சு. ஓகே, நம்ம போகலாம். ஓகே, அங்கே லாங்கிலலாம் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் பாருங்கள், லாங்கில் வந்து அந்த நண்டெல்லாம் இருக்குது அந்த நதிக்கு அந்த பக்கமாக. நாம் இந்த பக்கமாக தான் போயிட்டுருக்கோம், பெருசாக எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இங்கே சவுண்ட் ட்ராக் வேறு ஆரம்பிச்சிருச்சு ஹாரராக. ஸோ கண்டிப்பாக இங்கே நமக்கு ஆபத்து இருக்குது. ஓகே காய்ஸ், இந்த பக்கம்தான் போகணும் போல். இங்கே பாருங்கள், இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் நான் போகணும், பட் அந்த பக்கம் வேறு இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை கொண்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா ஏமாற்றிட்டு போகணும். ஓகே, இங்கே புல்லெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறானுங்க. ஓகே, அது அலர்ட் தான் ஆயிருக்கு, ஆனால் இன்னும் நம்மளை பார்த்துருச்சான்னு தெரியல. பார்த்துருந்தா லேயரை க்ரியேட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கிட்ட வந்தோடனே சைலண்ட் கில் பண்ணிட வேண்டியது தான். ஓகே, நதியில் இறங்குது. ஓகே ஓகே ஓகே, சி நண்பா, ஐயோ மாற்றி அழிச்சிட்டேன். ஸோ மாட்டினேன், ஸோ எல்லாத்தையும் போட வேண்டியதுதான் இப்போ டைரெக்டாக இறங்கி. ஓகே, இது நம்மளை போடுமா இல்லை என்ன பண்ணணும் வேறு தெரியல. உண்மையிலுமே பார்த்துருச்சா என்னன்னு தெரியல.
ஓகே, நம்மளோட குதிரையை வேற போடுது இது. ஓகே, நம்ம குதிரை அதை போட்டுருச்சு. ஓகே, இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று நான் ஓகே வேறு லெவலில் ஜம்ப் பண்ணுது பாருங்கள். நான் சொன்னல அதுங்க ஜம்ப் பண்ணி வேறு லெவலில் போடணும். நம்மளோட ஸ்ட்ரைடரே அதோட கதை முடிச்சிருச்சு ரெண்டையும். ஸோ நல்ல விஷயந்தான், நாம் போராடுற மாதிரி இல்லை அதிகமாக. மை காட் காய்ஸ், அங்கே லாங்கில் பாருங்கள் முதலையெல்லாம் இருக்குது. ஆஹா, இந்த இடம் ரொம்ப டேஞ்சர் போல் கடந்து போகிறது. ரெண்டு முதல் இருக்குது லாங்கில். அது இல்லாமல் சாஃப்ட் டூத்து கூட இருக்கிற மாதிரி இருக்குது. ஒமேகா ரெண்டு இல்லை மூணு இருக்குது, சாரி மூணு இல்லை நாலு இருக்குது. நான் பார்த்துட்டேன், நாலு முதல்ல ஒரு அந்த பறவை மாதிரி இருக்கும்ல, கீழே கோழி மாதிரி நடந்து போகலாம் பெருசாக, அது இருக்குது. ஒமேகா செம்மையாக மாட்டினோம், நம்ம அப்படியே ஓரமாக போயிட வேண்டியது தான். இதுங்களோட கண்ணில் படாமல் என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த பக்கம்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே லாங்கில் மட்டும்தான் வாட்சர் இருக்கிற மாதிரி இருக்குது. வாட்சராக இல்லை அந்த பறவையாக தெரியல. ஓகே, வாட்சர் தான், வாட்சரும் நண்டு இருக்குது லாங்கில். இந்த ரெண்டு பக்கத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம போயிட வேண்டியது தான். ஸோ ஓகே, நம்ம கரெக்டு தான், இந்த நடுவில் கேப் இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம போகணும். அப்படியே போயிட வேண்டியது தான். ஓகே, இங்கெல்லாம் அந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக ஸ்கேன் பண்ணி பொறுமையாக பார்க்குறேன், ஏன்னா ஒன்று பார்த்துருச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லாமே அலர்ட் ஆயிரும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே இருக்குது ப்ரிடேட்டர், எல்லாம் பெருசு பெருசாகவே இருக்குது. ஸோ மொத்தமாக வந்துச்சுன்னா நம்மளால் முடியாமல் போயிடும். அதனால தான் ரொம்ப தீவிரமாக ஸ்கேன் பண்ணி போயிட்டுருக்குறேன். ஓகே, நம்ம முதல்ல இருந்ததையும் வாட்சர் இருந்ததையும் லைட்டாக தாண்டி வந்துட்டோம் இல்லையா. இன்னும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டூத் இருக்குது. இதோ பாருங்கள், சாஃப்ட் டூத் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ என்ன பண்ணலான்னா, குடுகுடுன்னு ஓடிட வேண்டியது தான். அப்படியே ஓரமாகவே போவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம சேஃபாக தான் இருக்கோம், ஏன்னா புல் இருக்குது, நம்ம வந்து ஒளிஞ்சிக்கிட்டோம். நம்ம குதிரையை வேற கூப்பிடணும், அப்படியே விட்டு வந்துட்டோம். ஸோ பயங்கர டேஞ்சரான இடம் போல் இது. ஓகே, நதிக்கு அந்த பக்கமாக இருக்குது. ஸோ பெருசாக ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம பாருங்கள், இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. ஓகே, இதுதான் வழி. இதில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி போகணும். மேப்பில் கொடுக்குற வழி இது தான். ஓமே காட், மேலே பறக்கிறது வேறு இருக்குது போல் நண்பா. அது வேறு நம்மளை பார்க்குது, எங்கே அது அங்கே தான் இருக்குது. அப்படியேங்கப்பா பெருசுமாக இருக்குது, ஒளிஞ்சிக்கலாம். அதை பாருங்கள் பார்க்குது, ஃபுல்லாக அலர்ட் ஆச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், சல்லையாக இருக்கும். ஸோ இந்த பாறையிலே அப்படியே ஒளிஞ்சிட்டு போகலாம். ஆஹா, ரெண்டு இருக்குது. சரி, இங்கே அப்படியே கழுகு மாதிரி மேலே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கும் போல், பார்த்துட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம அப்படியே மூவ் பண்ணலாம். அங்கே முன்னாடி வேறு நிறைய ப்ராட் ஹெட்லாம் இருக்குது, அதாவது நம்ம குதிரையாக செலக்ட் பண்ணுவோம்ல ஓவர் ஹெட் பண்ணி, அதுங்க தான். இது மொக்கை தான், ஆனால் கூட்டமாக இருக்குது. இதுங்க அலர்ட் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற சுற்றிக்கிற எல்லாமே அலர்ட் ஆயிரும், மேலே இருக்கிற அந்த பறக்கிற கழுகும் அலர்ட் ஆயிரும். கன்ஃபார்ம் மாட்டிக்குவோம். ஸோ என்னென்னா, ஒன்று இங்கே இருக்கிறத ஓவர் ரைட் பண்ண ஏதோ ஒன்று புதுசாக இல்லை, நம்மளோட குதிரையவே கூப்பிட்டு அது மேலே ஏறி உட்காந்து குடுகுடுன்னு இங்கேருந்து ஓடிட வேண்டியது தான். அது ஒன்று
அது ஒன்று தான் வழி. அது ஒன்று தான் இப்போதைக்கு வழி. ஸோ என்ன பண்ணலாம், நான் வேறு ஓப்பனாக இருக்கிறேன், எது பார்க்க போதுன்னு தெரியல. ஓகே, அங்கே ஒன்று இருக்குது. ஸோ சூப்பர், நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அப்படியே ஏறி உட்காந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். பாருங்கள், இது பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கிறேன், எது பார்வையிலையும் படாமல். ஓகே ஓகே, அது வேறு அலர்ட் ஆகுது. ஓகே, பார்த்துருச்சு, அவ்வளோதான். ஓகே நண்பா, சம்பவத்தை ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுறேன்னா குடு குடுன்னு ஓடுறோம். ஓகே, நீங்கள்லாம் பயந்துட்டு ஓடுது. அதாவது இவங்களாம் கிரேசர், அந்த மான் இல்லையா, இதெல்லாம் பயந்துட்டு ஓடுது. ஓகே, இங்கே பின்னாடி ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண ஓடி வருது நண்பா. குடு குடுன்னு ஓட வேண்டியதான். ஐயோ, வருதுரா வருதுரா வருதுரா. ஓகே, எது நம்மளுதுனே தெரில. ஓகே, நம்மளுது அங்கேயே நின்றுட்டுருக்குது, இதுங்க தான் வேறு ஏதோ ஓடி வருது. போச்சு, செய்யுது என்ன வச்சு. போச்சுரா, மாட்டினாண்டா. ஓகே, ரொம்ப போடிச்சுல, தான் கத்தி எடுத்து செஞ்சிட்டேன், இல்லைன்னா அப்புறம் சம்பவம் ஆயிரும். ஓகே, இந்த இடம்லாம் பார்க்க மலையாக இருக்குது, ஆனால் இந்த இடம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. நம்ம வில்லேஜில் இருந்த இடம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துச்சு, பார்க்க கிராமம் மாதிரியே இருந்துச்சு. இந்த இடம்லாம் பார்க்க பாலைவனம் மாதிரி இருக்குது, பாலைவனத்தில் இருக்கிற மலைகளுமே இருக்குது, செம்மன் கலரில் எல்லாம் இருக்குது. ஸோ இடம்லாம் செம்மையாக க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பாருங்கள், இதை நம்ம தாண்டி போனால் அந்த பக்கம் பனிமலைலாம் இருக்குது போல். ஓகே, அங்கே ஒரு கழுகு இருக்குது. இதோ பாருங்கள், அங்கே ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அந்த பக்கம்லாம் இமயமலை மாதிரி இருக்கு எல்லாம். ஸோ நம்ம பனிமலைக்கு போவோம்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம தான் ரொம்ப தூரம் போக வேண்டிய மாதிரி இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை தாண்டி நம்ம அங்கே தான் போவோம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பறக்கிறது இங்கே இருக்குது. அங்கே வேறு ஏதோ ஆச்சரியக்குறி காமிக்குது, என்னன்னு தெரியல. யாரோ இருக்கிறாங்க போல், இங்கே தான் எவனோ விழுந்து கிடக்கிறான். அங்கே இன்னொருத்தர் யாரும் நின்றுட்டுருக்குறாங்க, அது வந்து ட்ரேடர்னு நினைக்கிறேன். கையை காட்டுறான் பாருங்கள், கன்ஃபார்ம் அவன் ட்ரேடர் தான். அது இல்லாமல் அந்த பக்கம் பாருங்கள், எனிமீஸ் இருக்கிறானுங்க போல், பேண்டிட் ஸ்ட்ரேஞ்சர்னு போட்டிருந்துச்சு. ஓகே, இங்கே ஒருத்தன் ஆச்சரியக்குறி காமிக்குது, எவனோ அடிபட்டு கிடக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரேடரு, அதை தான்னா எனிமீஸ். ஸோ இவன்கிட்ட பேசிவிட்டு அந்த பக்கமாக போய் எனிமீஸை போட்டு தள்ளிட்டு போக வேண்டியது தான். யாருமே ஹாக்கர் அடி வாங்கிட்டோ இல்லை கடி வாங்கிட்டோ உக்காந்துட்டுருக்குறான், இங்கே போக முடியாமல். ஸோ ஓகே காய்ஸ், இவனும் பார்த்தீங்கன்னா சும்மா ஹெல்ப் தான் கேட்டான். ஓகே, இங்கே வேறு பறக்கிறது வேறு அப்படியே கிட்டே போயிட்டுருக்குதா, இல்லை அதோடய நிழல் தான் இங்கே அடிச்சு இப்போ. ஓகே, அது பறவையில் படாமல் அப்படியே போயிட வேண்டியது தான். ஸோ இப்போ அந்த பக்கம் எனிமீஸ் இருக்கிறாங்களே, அவனுங்களை தான் நம்ம போடணும், இதை பிளான் பண்ணணும். பிளான்லாம் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக இறங்கி அடிக்கிறது தான் எப்பயுமே, அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, இவ்வளோ பக்கத்துலேயே இருக்கிறியா, அப்படியே ஜூம் பண்ணி தலையிலேயே போட வேண்டியது தான். அவ்வளோதான் ஹெட்ஷாட்டு, செத்தே போயிட்டான். ஓகே, இங்கே வேறு ஒருத்தன் பார்த்துட்டான் போல், எங்கே இருக்கிறானே தெரியலையே, ஒன்றுமே தெரிய மாட்டேதான். வரான் வரான், அவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சிட்டான். இதுக்கு மேலே ஆளுங்க இருக்கிறானுங்களான்னு தெரில. ஓகே, அங்கே லாங்கில் ஒருத்தர் இருக்கான் பார்த்துட்டேன், இதோ அங்கே இருக்கான் பாருங்கள். அவனுக்கு இன்னும் தெரியல நினைக்கிறேன், இவனுக்கு இறந்தது. ஸோ பாட்டு கூலாக தான் இருக்கிறான். இப்போது அவனை தான் நம்ம போடணும், எங்கே இருக்கிறான்னு வேறு தெரியல. ஓகே, இது அங்கே போகிறான் பாருங்கள், ரிவரை க்ராஸ் பண்ணி.
இப்போ இங்கெல்லாம் எவன் இருக்கிற மாதிரி தெரியல, இங்கே தான் இருக்கிறான். எங்கடா அம்பு எங்கேயோ போகுது காய்ஸ், பார்த்தீங்களா நான் கரெக்டாக அவன் தலையில் தான் எய்ம் பண்ணிக்கிறேன், ஆனால் அம்பு சைடில் போகுது. அப்பப்போ இப்படி தான் என்னை மொக்க வாங்கிடுது. கூட்டமாக ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தனை கஷ்டப்பட்டு எய்ம் பண்ணி ஹெட் ஷாட் வச்சு கரெக்டாக அம்பு விடும்போது இப்படி கோணையாக போயிட்டு எல்லாருமே அலர்ட் ஆகிட்டால் எப்படி இருக்கும், பெரிய சம்பவம் ஆயிரும். அப்பப்போ பழி வாங்கிடுது. இட்ஸ் ஓகே, இருக்கட்டும். ஓகே நண்பா, இன்னும் பாருங்கள் ரொம்ப தூரம் இருக்குது, கொஞ்சம் தான் வந்திருக்குமே. இந்த மீனை நான் போட போகிறேன், போட்டுட்டேன். எல்லாத்தையும் போட முடியுது இந்த கேமில், கண்ணில் படுறதெல்லாம். இவனுங்க மெட்டலில் கொடுத்த பிரிடேட்டர் எல்லாம் ரியலாக ஃப்ளஷில் அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கடிக்க வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கும். பயங்கரமான ஹிட்டு கேமாக இருந்திருக்கு இது. என்ன அப்புறமே ஜுராசி பார்க் கேமாக மாறி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு விஷயம் இல்லை, கேமோட டைட்டிலை மாற்றி ஜுராசிக் பார்க்னு வைக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால தான் இவங்க எல்லாத்தையுமே மெட்டலில் க்ரியேட் பண்ணிட்டாங்க, ரோபோ மாதிரி மெஷினாக மாற்றிட்டாங்க. எல்லா அனிமல் எல்லா விலங்கினம் எல்லா மாதிரியான உயிரினத்தையும் அப்படியே டிசைன் பண்ணி மெஷினில் வச்சுட்டாங்க. ரியலாக வச்சுருந்தா கேமுக்கு டைட்டில் வந்து ஜுராசிக் பார்க்னு வச்சுருக்க வேண்டியதாக இருக்கும். ஓமே காட், அப்படியே பேக் அடிச்சிட வேண்டியது தான். இங்கே பாருங்கள் முதல்ல இருக்குது. ஓகே, என்ன பண்ணலாம், இதை கிராஸ் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும். பாருங்களேன் வழியிலேயே வச்சுக்கிறானுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு டைமாவது நீ இந்த முதல்கிட்ட சண்டை போட்டே ஆகணும்டா அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி வழியிலேயே ஒன்று வச்சுட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு வந்துட்டோம், பெருசாக இருக்குதுன்னு. ஸோ டைரெக்டாக நீ அட்டாக் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி வழியில் வச்சுட்டானுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, இதை கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும், அது கூட சண்டை போட்டு தான் ஆகணும். ஸோ இதை ட்ரை பண்ணுவோம். ஒரு பக்கம் இதை இறக்கி விட்டுட்டு அம்படித்து போட வேண்டியது தான். சத்தம் போட்டு இதுவே என்னை காட்டி கொடுத்துரும் போல், நம்ம இறங்கி போயிடலாம். ஓகே, அதோட வீக்னஸ் மைண்ட் தெரியுது. ஸோ சூப்பர், அலர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே புதுசாக ஒரு ஸ்கில் ஒன்று இருந்துச்சு. ஓகே, வேறு லெவல். ஓகே, ஹீட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் போதும் நண்பா, எந்த ஒரு பெரிய ப்ரிடேட்டராக இருந்தாலும் போட்டுடலாம். சூப்பரில் வேறு லெவல் கதையும் முடிச்சாச்சு. ஓகே, இன்னும் சவுண்ட் ட்ராக் ஓகே ஆஃப் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குதா என்னன்னு தெரியல. அந்த பக்கம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். எதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நடந்து போய் பார்ப்போம். அதுக்காக தான் சில நேரம் நான் நடந்தே போகிறது. ஏன்னா எனி டைம் நம்ம அந்த குதிரை மேலே உட்காந்துட்டு போனோம்னா திடீர்னு பக்கத்தில் ஏதோ வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அதோட கண்ணில் நம்ம பட்டுருவோம். ஏன்னா மேலே ஹைட்டாக உட்காந்துட்டு இருக்கறனால. இதே நடந்து போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஆப்போசிட்டில் எதோ இருந்தால் கூட உடனே நான் படுத்துடலாம், அப்படியே அந்த உட்காந்துக்கலாம், பக்கத்தில் டைவ் அடித்து புல் இருந்தால் மறைஞ்சிக்கலாம். அதனால தான் அடிக்கடி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது. ஓகே, மிஸ் ஆகிடுச்சு போல். சரி, இருக்கட்டும். ஓகே, இப்போ வழி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காமிக்குது, நதி கடந்து போகிற மாதிரி காமிக்குது அந்த பக்கமாக. ஸோ ரூட் மாறுது இல்லையா. ஓகே, இப்போ நம்ம போகிற வழியில் அந்த பெரிய டைனோசர் இருக்குது போல் நண்பா. அந்த புல்லு மட்டுமே திங்குமே, ஹைட்டாக இருக்குமே, கழுத்து கூட அப்படியே நீளமாக இருக்குமே, ஒட்டக்கம் மாதிரி அது இருக்குது போல். இதோ அங்கே இருக்குது பாருங்கள். ஓ மை காட், வேறு லெவலில். ஸோ எனக்கு மேலே அந்த காம்பஸில் காமிக்குது, அதை பார்த்து தான் நான் சொன்னேன். வாவ், வேறு லெவல். இந்த டைம் அதை நான் க்ளோஸ் அப்பில் போய் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. செம்ம ஹைட்டாக இருக்குது, பரவாயில்ல. அது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த கேமில் கூட. அது ஒன்று தான் இந்த கேமில் நம்மளை கொல்லாத ஒரே ஒரு மெஷின் சொல்லப்போனால். ஓகே, இங்கே பெருசாக தான் இருக்குது ரூட்டு, இருக்கட்டும். ஓகே, இது பறவையில் பட்டால் இது நம்மளை அட்டாக் பண்ணுமா என்னன்னு தெரியல. ஓகே, டால்நெக் இதோட பேர்.
இதுக்கு வீக்னஸ்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓ மை காட் காய்ஸ், இங்கே பாருங்கள் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான் மேலே பாருங்களேன். பரவாயில்ல, அதை ஸ்கேன் பண்ணதுனால தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சே இருக்காது. ஸோ இவனை வேற போடணும். யாருவன் வா, அது நடந்து போற அந்த எஃபெக்ட் பாருங்க எப்படி கேக்குது, டொம்மு டொம்முன்னு. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படியே டீப் பேஸ்ல எனக்கு கேக்குது. இன்னும் கிட்ட போலாம், எவன் கேட்பான். இது ஏதோ ஒரு இடத்துல இங்கேயே ரவுண்ட் அடிச்சிருக்கும் போல, அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறானுங்க.